இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். ஜாசேகாவில் பரபரப்பான மாற்றங்கள். வரும் 15வது பொது தேர்தலுக்கான ஜாசேகா வேட்பாளர் பெயர் பட்டியலில் இருந்து கிள்ளான் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ பெயர் நீக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கோத்தா கம்மனிங் சட்டமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் இந்த முறை சார்லஸுக்கு பதில் கிள்ளான் நாடாளுமன்ற தொகுதியில் ஜாசேகா வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார். ஜாசேகா தலைமை செயலாளர் அந்தோனிலோ இதனை அறிவித்தார். பாங்கி நாடாளுமன்ற தொகுதியில் ஜாசேகா வேட்பாளராக லிம் கிச்சாங்கின் அரசியல் செயலாளர் ஷா ரிர்தான் ஜோகானும் பூச்சோங் நாடாளுமன்ற தொகுதியில் பக்ரி நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இயோ பி இன்னும் டாமன்சரா நாடாளுமன்ற தொகுதியில் பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிந்த் சிங் தியோவும் நிறுத்தப்படுவதாக அந்தோனிலோக் அறிவித்தார். இதற்கிடையே பாங்கி நாடாளுமன்ற உறுப்பினராக 2 தவணைகள் இருந்த ஓம் கியான் மிங்கிற்கு பதில் இந்த முறை ஷா ரிசான் களம் இறக்கப்படும் நிலையில் அவர் காணும் முதல் தேர்தல் களம் இதுவாகும். ஓம் கியாங் மிங் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதால் இந்த முறை போட்டியிடவில்லை. ஜாசேகா பல இன மக்களை கொண்ட கட்சி என்னும் இலக்கை அடைவதை உறுதி செய்வதற்காக ஷா ரிசான் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் என்றும் அந்தோனிலோ குறிப்பிட்டார். சீன இந்திய சமூகத்தின் ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இவர்கள் இல்லையேல் இன்று ஜாசேகாவும் இல்லை என்றார் அவர். ஆயினும் நாம் தொடர்ந்து முன்னேற மலாய் சமூகத்தின் ஆதரவு நமக்கு தேவைப்படுகிறது. இதன் வழி உண்மையான பல இனங்களை கொண்ட கட்சியாக ஜாசேகா மாறும் என்றும் அவர் தெரிவித்தார். சயித் சாடிக் வழக்கில் நாளை தீர்ப்பு. விடுதலை ஆவாரா? நம்பிக்கை மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாகவும் சொத்துக்களை முறைகேடு செய்ததாகவும் சட்டவிரோத நாணய பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மூடா கட்சியின் தேசிய தலைவர் சயித் சாடிக் சயித் அப்துல் ரஹமான் வழக்கில் அவர் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது எதிர்வாதம் செய்ய அழைக்கப்படுவாரா என்பது நாளை தெரியும். இது பற்றி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நாளை தனது தீர்ப்பை அறிவிக்க உள்ளது. பெர்சத்து இளைஞர் பிரிவு தலைவராக இருந்தபோது அவர் இந்த குற்றங்களை புரிந்ததாக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இந்த வழக்கு விசாரணை மே 21 தொடங்கியது. நீதிபதி அசார் அப்துல் ஹமீத் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்துள்ளது. டிபிபி தரப்பில் 30 அழைக்கப்பட்டனர். சயித் சாதிக் சார்பில் வழக்கறிஞர்கள் கோபிந்த் சிங் தியோ, ஐசான் ஓமார் ஆகியோர் ஆஜராகினர். சிறைச்சாலை துறைக்கு எதிரான நஜிப் மனு தள்ளுபடி. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாம் கலந்து கொள்வதில் இருந்து தடை விதித்திருக்கும் சிறைச்சாலை துறைக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜிப் துன்ரசாக் தாக்கல் செய்த மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நஜிப் கலந்து கொள்ளும் வகையில் நாடாளுமன்ற கூட்டம் ஏதும் நடைபெறவில்லையே என நீதிபதி அகமத் கமால் அஷீத் இன்று காலை தெரிவித்தார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருப்பதை அடுத்து அதன் தவணை காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பது மிக தெளிவானது. ஆனால் மனுதாரரான நஜிப் இப்போது பெக்கான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். அக்டோபர் 3 தொடங்கி நவம்பர் 29 வரை நடைபெறுவதாக இருந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் தாம் கலந்து கொள்ள தடை விதித்திருக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக நீதி மறு ஆய்வு செய்யக்கோரி அக்டோபர் 5 நஜிப் மனு தாக்கல் செய்தார். ஆயினும் அக்டோபர் 10 நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து கூட்டத்தொடர்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுயேட்சையாக போட்டியிட மாட்டேன். வரும் 15வது பொது தேர்தலில் கிள்ளான் நாடாளுமன்ற தொகுதியில் அதன் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. ஜாசேகா வேட்பாளர் பெயர் பட்டியலில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பது உறுதியானது. இந்த நிலையில் வரும் தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் தமக்கு இல்லை என சார்லஸ் சந்தியாகோ தெரிவித்துள்ளார். சுயேட்சை வேட்பாளராக ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிள்ளான் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் 55 சீன வாக்காளர்கள் உள்ளனர். 26 மலாய் வாக்காளர்களும் 18 இந்திய வாக்காளர்களும் உள்ளனர்.
கடந்த மூன்று தேர்தல்களில் சார்லஸ் சந்தியாகோ இந்த தொகுதியில் மிகப்பெரிய பெரும்பான்மை வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.